ஹாய், நான் உங்கள் தீபிகா. இனியவை இன்றுல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் ஆஃபீஸ் லுக். ஆஃபீஸ் மேக்கப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட்டாக இருக்கணும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னை நல்லாவே நரிஷிங்காகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஏசியில் இருப்பீங்க, அதனால் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக சீக்கிரமாக டீஹைட்ரேட்டும் ட்ரையும் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண ஃபியூ மினிட்ஸ்லேயே நீங்கள் உங்கள் பேஸ் அப்ளை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் ஆஃபீஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் அது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அளவு எடுத்துக்கலாம், ஃபேஸில் டாட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸில் டாட் பண்ணிக்கலாம். டாட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணலாம். உங்கள் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை பியூட்டி ஸ்பஞ்சோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போதுமான அளவு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் சில இடத்துல உங்களுக்கு கவரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிபி க்ரீமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு இன்னுமே நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஹைட் பண்ணணும், இல்லை அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் இருக்குது, அதையும் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்சீலரை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் என் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகிற கன்சீலரை நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே கன்சீலர் பிளெண்ட் ஆகியிருக்கு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பிபி க்ரீம். ரொம்ப லாங் ஸ்டே ஆகிறதுக்கு ரொம்பவே கம்மி வாய்ப்புகள், ஏன்னா அது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு க்ரீம். ஸோ அதை லாங் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு காம்பாக்டை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் ஆயிலியான ஃபேஸ் அப்படின்னா இது ரொம்பவே சீக்கிரமாக கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால என்னோடய ஸ்கின் நல்லாவே இப்போ மேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லை, ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக காம்பாக்ட் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஷ் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணும், அதாவது நம்ம கண்ணங்களை கிள்ளி விட்டால் நம்மளுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலரில் மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ளஷ்ஷை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான கலர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. உங்களுக்கு ப்ளஷுக்கு தனியாக செலவு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். மார்க்கெட்டில் நிறையவே அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்ட். அந்த மாதிரி ப்ராடக்ட்டை இப்போ நான் ப்ளஷ்ஷாக அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோடய ஃபேஸ் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால என்னோடய ப்ளஷ்ஷை நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட் ஆஃப் த ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஹை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடமும் இந்த இடமும். இதே என் ஃபேஸ் வந்து ரொம்ப லீன் ஃபேஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக அப்ளை பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சு நீங்கள் இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட காம்பாக்ட் பவுடரோட ஸ்பஞ்சை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிங்கர்ஸை வச்சு அப்ளை பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் ப்ளஷ்ஷை பிளெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கொண்டு வரவே இல்லை. இதனால் என் ஃபேஸ் வந்து லீனாக தெரியும், அது மட்டும் இல்லாமல் லிஃப்டடாக தெரியும். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது காஜல். என்னோடய லோவர் லாஷ் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நான் அப்பர் லாஷ் லைனில் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ மஸ்காரா போடும்போது உங்கள் ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணி காட்டும்.
மஸ்கரா அப்ளை பண்ணியாச்சு. கடைசியாக லிப்ஸ்டிக்கோடு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் அடிக்கடி நம்ம லிப்ஸ்டிக்கோ காம்பேக்டோ டச்சப் பண்ண முடியாது. ஒர்க்கில் நம்ம கண்டிப்பாக பிஸியாக தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் லிப் லைனரை ஃபுல்லாக உங்கள் லிப்பில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுங்க. இந்த மாதிரியான லிப்ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப லாங் ஸ்டே வேணும், உங்களால் டச்சப் பண்ண வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டாகவும் லாங் ஸ்டேவாகவும் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கொஞ்சம் நரிஷிங்காக இருக்கிற மாதிரியான லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஸ்டெப்பாக என் ஐப்ரோஸை ஃபினிஷ் பண்ண போகிறேன். என் ஐப்ரோஸை இந்த வாட்டி நான் வரைய போகிறதில்ல, ஏன்னா நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிண்டல் ஜெல்லை வச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஆஃபீஸ் மேக்கப், வெரி சிம்பிள் அண்ட் ஃப்ரெஷ். கண்டிப்பாக வீட்டில் போட்டு பாருங்கள், ஆஃபீஸ்க்கும் போட்டுட்டு போங்க, நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். இதே மாதிரி இன்னொரு நாள் நிறைய பியூட்டி டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.